அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஏற்கனவே தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற செயலை பார்த்தோம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க பகுதி தமிழ் மொழி மரபு. மரபு அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்னோர்கள் எப்படி வந்து ஒரு சொல்லை சொல்லிட்டு பின்பற்றிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் பின்பற்றி வரதுதான் மரபுன்னு சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்ததையே நாம் பின்பற்றுறது தான் மரபு. நம்ம தமிழ் மொழி மரபை பற்றி தொல்காப்பியர் எழுதின பாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பர் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. நம்மளுக்கு கிடைக்கிற மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் வந்து மூன்று பகுதிகளை கொண்டது, மூன்று அதிகாரங்களை கொண்டது. என்னென்னா பாருங்கள், எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களை கொண்டது. நம்மளுக்கு வந்து பொருள் அதிகாரத்தில் இருக்கிற மரபியலிருந்து 3 நூற்பாக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். சரிங்களா, இப்போ நம்ம பாடலை பார்க்க போகிறோம். பாருங்கள், நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும். அப்படின்னா என்ன? நிலம், இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் தெரியும் இல்லையா? நிலம், நீ, தீ, வழினா காற்று, விசும்புனா வானம். இந்த 5 பொருட்களையும் அடங்கியது தான் உலகம். இந்த 5 ஏதாவது ஒன்று குறைந்தாலும் இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்று போய்விடும். அதனால் இந்த உலகம் இயங்குவதற்கு 5 பொறிகள் காரணமாகும். அந்த 5 பொறிகள் என்னென்னு பார்த்தோம்னா நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5. கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இந்த 5 கலந்த மயக்கம்தான், இந்த 5 கலந்தது தான் உலகம். அதனால் இருதினை 5 இயல் நெறி வளா அமைத்து அப்படின்னா என்ன? இருதினை 5 இயல் நெறி வளா அமை திருவில் சொல்லோடு தலால் வேண்டும். அப்படின்னா இருதினைகள் என்னென்ன? உயர்தினை, அக்ரிணை. 5 என்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த இருதினைகளும் இந்த 5 அதனுடைய இயல்பிலிருந்து மாறாமல், தவறாமல், குற்றமில்லாமல் அமைத்து நம்ம வழங்க வேண்டும். இதில் மாற்றினோம்னா என்னாகும்? பொருள் பிழை ஏற்படும். அதனால் இந்த இருதினை 5 இயல் நெறி வளா அமை திரிய சொல் தலால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு வழிப்பட்ட சொல்லில் ஆன. மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும். மரபு நிலை திரிஞ்சதுன்னா என்னாகும்? அந்த சொல் பொருளற்று போய்விடும். பாருங்க, சீதா வந்தது அப்படின்னா இங்கே என்ன பொருள்? சீதா உயர்தினை. ஆனால் வந்தது என்னது? ஒன்றன்பால் இல்லையா? ஒன்றன்பால். அப்போது இங்கே என்ன ஏற்படுது? குற்றம், பொருள் குற்றம் ஏற்படுது. அப்போ என்ன வரணுங்க? சீதா வந்தால் அப்படிங்கிற பெண்பால் வரணும் இல்லையா? அடுத்தது போ பாருங்கள், பூனை வந்தான். பூனைங்கிறது அக்ரிணை இல்லையா? அந்த அக்ரிணிக்கு என்ன பால் வந்திருக்கு? வந்தான் அப்படிங்கிற ஆண் பால் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும்? பொருள் குற்றம் ஏற்படும். இந்த மாதிரி மரபு நிலை திரியும் போது என்ன ஆகும்? அந்த சொல் பொருளற்று போய்விடும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, மரபு நிலை திரியின் பிரிது பிரிது ஆகும். அதில் பார்க்கலாம், நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு இல்லையா? அந்த பஞ்சபூதங்கள் என்னென்னா நிலம், தீ, நீர், வழினா காற்று, விசும்புனா வானம்.
இந்த ஐந்தும் கலந்தது தான் இந்த உலகம். இருதினை ஐம்பால், இருதினைனா உயர்தினை அக்ரிணை, ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால், பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். இயல் நெறி இதனுடைய இயல்பிலிருந்து நம்ம மாறாமல் குற்றமில்லாமல் நம்ம ஒரு சொல்ல வழங்குதல் வேண்டும். அப்படி வழங்கலைன்னா என்னாகும், அந்த செய்யுட்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அதுதான் நம்ம தொல்காப்பிய தமிழ்மொழி மரபில் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை பாடலை பாருங்கள். நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின், இருதினை ஐம்பால் இயல் நெறி வழா அமைத்திரி சொல்லோடு தலால் வேண்டும். இருதினை ஐம்பால் இயல் நெறி வழா அமைத்திரியில் சொல்லோடு தலால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும். எழுதினவர் யார்? தொல்காப்பியர். நன்றி.